வணக்கம், என் பெயர் ஏழுமலை. நான் அம்பத்தூர்லேருந்து வருகிறேன். இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த வாழ்வு. ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் நான். ஏன்னா உபதேசம் வாங்கி 2 வருஷம் ஆகுது. உள்ளுக்குள்ளே நிறையா போராட்டங்கள் அடி போத உள்ளுக்குள்ளேயே நடக்குது எல்லாமே. அது ஒரு கிளாரிட்டி வரணும்னா ஐயாவோட வீடியோ வந்து நிற்கும். நான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது ஐயாவோட வீடியோ வந்து நிற்கும், நீ என்னடா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அட்டன் என் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நான் எப்படி வாழணும், எப்படி நான் முழுமையாக என்னை வச்சுக்கணும், எந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வயசை நான் தான் நிர்ணயிக்கணும், மனதோட வயசை நான் தான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தார். நிறைய உள்ள வந்து போராட்டங்கள் வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உபதேசங்கள் வாங்கினதுலேருந்து அந்த இது உள்ளுக்குள்ளே அவ்வளோ குப்பைகள் தேங்கி கிடக்குது உள்ளே. அது வெளியே பிடிங்கி எய்யறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது. ஒரு நேரத்தில் குருவே கூட நான் திட்டிடுவேன், என்ன எங்கள் குருவை இப்படி இப்படி எனக்கு கொடுத்துட்டே என்னை இப்படி இந்த பாடுபடுத்துறியே, என்னை ஏன் இப்படி வந்து மாத்துற அப்படின்னு நான் நானாகவே இருந்துட்டு அப்படியே போயிடலாமே மக்களோட மக்களாக சேர்ந்து. அப்புறம் தான் நீ அதுக்காக வரலடா, உன் வாழ்க்கையை நீ வந்து வாழ்கிறதுக்காக வந்திருக்கிற, இது ஒரு சந்தர்ப்பம், இதை விட்டுட்டுனா பின்னாடி உனக்கு எப்போ கிடைக்குங்கிறது தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் வந்து சரியாக வாழ்ந்துக்கிட்டு போகணும் போ அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொல்வார். இதிலே வந்து பார்த்தோம்னா நான் உடம்புனா என்ன, கடவுள் உள்ளே எப்படி இருக்கிறாரு, உள்ளே எந்த மாதிரி வந்து செயல்படுகிறது, என் உடம்பு நான் எப்படி கவனிச்சிக்கணும், மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, இது இவங்க இப்படி அவங்க இப்படி, இந்த உறவு முறைகளை வந்து உடச்சேரிஞ்சது இன்றைக்கி தான். அந்த போராட்டத்துலேருந்து வெளியே வந்த நாள் நான் இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணுறேன். உறவுனா சும்மா கணவி மாணவி பொண்டாட்டி புள்ள குட்டி நான் சந்தோஷமாக இல்லையே, அவங்களும் சந்தோஷமாக வச்சுருக்க மாட்டேங்கிறேன், அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நான் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களையும் நான் வந்து சரியாக வச்சுருக்க முடியும், மற்றபடி யாரும் வச்சுருக்க முடியாது. அதுக்கு குரு இருந்தால் மட்டும்தான் முடியும். மற்றபடி சும்மா நான் வந்து கற்றுக்கிறேன், நான் வந்து ஆயிடுறேன்லாம் அதெல்லாம் முடியாத காரியம். ஒரு தத்துவார்த்தம் தெரியாது, சும்மா வந்து நாம் வந்து வாயில் பேசுகிறோங்க, இந்த தத்துவார்த்தம் இப்படி இப்படி சிவனுக்கு தத்துவார்த்தம் சொன்ன தெரியுமா, சுப்பவா சாமி பகவானே அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வரோங்க, பட் அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த யூஸுமே கிடையாது. அது வந்து மறைமுகமான மொழி, அது வந்து குருவிடம் வந்து கேட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். அந்த மகாபாரத போர் நடக்குதுங்கிறாங்களா, அது உள்ளுக்குள்ளே நடக்குது. அது யார் துணையுடன் பண்ணோ குருவோட துணையுடன் தான் அந்த போரை நிறுத்த முடியும். மற்றபடிலாம் அந்த போரை வந்து எந்த ஜென்மத்துக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை வந்து நிறுத்த முடியாது. அந்த இது வந்து நிறுத்தணும் அப்படின்னா உபதேசமும் வாங்கியிருக்கணும், ஆனந்த வாழ்வு வந்து அட்டன் பண்ணிருக்கணும், 5 கிளாஸுமே அட்டன் பண்ணால் தான் முடியும். ஏன்னா உபதேசம் வாங்கிட்டேன் நான், எனக்கு இந்த கிளாஸ் போதும் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட இது வரத்துக்கு நான் 7 மாதம் ஆயிடுச்சு டைமு, ஒரே ஒரு சின்ன காரணத்தினால தள்ளி போனதான். 7 மாதம் கழிச்சு தான் திரும்ப இந்த இடத்துக்கு வர முடியுது. அப்போ நான் காலத்தையும் வீணாக்கிட்டேன் 7 மாதத்துக்கு முன்னாடி. ஏன் எனக்கு இந்த போராட்டம், காலத்தை வீணாக்கினதுனால எனக்கு இந்த வந்து போராட்டமாக இருக்குது. வயசை நிர்ணயம் பண்ணலாம், எல்லாமே நிர்ணயம் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கை நம்ம தான் வாழணும். நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்தவங்க கையில் தூக்கி கொடுத்தோம், சமூகத்தை கையிலையும் தூக்கி கொடுத்துட்டோம், அதான் உண்மை. எல்லா வாழ்க்கையும் தூக்கி சமூகத்தை கையில் நம்ம கொடுத்ததுனால நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறதான் நாம் கேட்கணும், அவங்க சொல்கிறதான் நாம் செய்யணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லவன்டா நல்லவன்டான்னு நாங்கள் லாஸ்ட்டே நமக்கே பெரிய ஆப்போசிட்டாங்க, நாம் வந்து நல்லா இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது, அடுத்தவனுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும், நாம் தான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இந்த வகுப்பு ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன் ஜென்மாந்திரமாக கூட எடுத்துப்போம், நான் எப்போ இறப்பேன் எப்போ என்ன தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. இறைவன் பார்த்துக்க போகிறோம், குரு பார்த்துக்க போகிறாரு. குருவோட ஆசை இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். குரு அணுக வேண்டும், காலத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். வேஸ்ட் பண்ணால் திரும்ப வந்து இந்த சந்தோஷமான ஒரு எனர்ஜி, சந்தோஷமான ஒரு இது இங்கே வந்த சொன்னதாக எனக்கு கிடச்சிருக்குது. என் வாழ்க்கையும் இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்குது, என்னுடைய பாதையும் வந்து தெளிவாக தெரியுது. வாழ்க்கையை நல்லா வாழணும், முன்னேறி போகணும், அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கம், என் குருவிற்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.